வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற நுணா மரம், அதாவது நோனி பழம்னு சொல்கிறாங்க இல்லையா, வெண்ணுணா, வெண்ணுணான்னு சொல்லலாம். நம்ம தோட்டங்களில் எல்லாம், இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா நுணா மரம், அது வந்து கருப்பாக இருக்கும் பழம். ஆனால் இந்த பழமும் அந்த பழமும் டேஸ்ட்டு வந்து ஒன்றா இருக்குது, பட் ஆனால் ஸ்மெல் வந்து இது கொஞ்சம் நல்லா இல்லை. மற்றபடி இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே, சத்து நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஈசா மையத்துலேருந்து தான் ஒரு செடி ஒரு கவரில் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதை பிறகு ரெண்டு நாள் கழித்து அதை ஒரு பாட்டில் வந்து பாட்டில் நல்லா ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்ணி, அதுக்கு பிறகு அதில் கோக்கோ பீட்டு, மண்புழு உரம், செம்மண் கலவை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு அதை வந்து அந்த செடி அந்த கவர்லேருந்து தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். தொட்டியில் வச்சு கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்த பிறகு இதை எடுத்து தரையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. தரையில் நல்லா ஒரு குழியை வெட்டிட்டு தோட்டத்து மண்ணை போட்டு அப்படியே நாங்கள் அந்த தொட்டியில் இருந்த மண்ணும் சேர்த்து அப்படியே இது பண்ணிட்டோம், இறக்கிட்டோம், தொட்டி குழிக்குள்ளார இறக்கி விட்டுட்டோம். பாருங்கள் நல்லா வளர்ந்துடுச்சு, ஹைட் ரொம்ப இல்லை, நார்மலாக இருக்குது, நல்லா காய் நிறைய எடுத்துருக்குது. ஆனால் பூச்சி தாக்குதல் கொஞ்சம் இருக்குது. இதில் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பூச்சி வந்து வந்து இந்த இலையெல்லாம் சாப்பிட்டுடுது. பழத்தை ஒன்றும் செய்யலை, இலையை தான் சாப்பிட்டுடுது. அதை நம்ம அப்பப்போ கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். அந்த நுணாவில் வந்து இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் இருக்காது, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தண்ணி கூட விட மாட்டோம் நமக்கு, அது பாட்டுக்கு எங்கள் கண்ட இடத்துல முளைச்சி அது பாட்டுக்கு வந்துடும். பழம் வந்து கருப்பாக இருந்தாலும் அந்த வுட்டு வந்து நல்லா நம்ம மரமெல்லாம் ஏதோ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுனா மரத்தை ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த விவசாய கருவிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பழம் வந்து ரொம்ப சத்தானதுங்க. இந்த பழம் ஜூஸ் எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, ஜூஸை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட வெள்ளைப்பாகு இல்லாட்டி ஹனி சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து நான் ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ எடுத்து நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம், இல்லை புதினா ஜூஸ் வந்து போட்டு அதை போட்டு குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் காலையில் ஒரு 30 ml, ஈவினிங் ஒரு 30 ml குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து எல்லா நோயுமே போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன் ஜூஸ் ஃபார் ஆல் த டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. எல்லா டிசீஸ்க்கும் இது ரொம்ப க்யூர் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒத்த பழம் மொத்த நோயும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன ஒரு செடி வந்து ஈஸியாக இது கிடைக்கக்கூடியது தான். ஈ சமயத்தில் போனீங்கன்னா சீப்பாக 7 ரூபா, ஏதோ 7 ரூபான்னு நினைக்கிறேன், வாங்கிக்கலாம். வளர்க்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னா நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிற பழம் கிடைச்சிரும். ஏன்னா டெய்லி நம்ம அந்த பழத்தை சாப்பிட போகிறதில்ல, ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கூட எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது, விட்டமின்ஸு, மினரல்ஸ் எல்லாமே. ஒரு ஃப்ரூட்னா என்னென்ன இருக்கும், விட்டமின் சி அந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்றதுனால நம்ம இரத்த குழாயில் இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைஞ்சி இரத்த குழாய் வந்து நல்லா சீராகி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. அடுத்து பிபி குறைக்குது. இது சுகர் பேஷண்ட்டு இது கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா சுகர் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனைக்கு, கணையத்துக்கு, அப்புறம் அது மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு பழம், நல்ல ஒரு க்யூருக்கு, அதாவது எல்லா டிசீஸ்க்குமே ஒரு க்யூர் பண்ணக்கூடிய சக்தி உள்ள பழம். ஆனால் இந்த பழம் இந்த ஸ்மெல் தான் கொஞ்சம் பேடாக இருக்கு, மற்றபடி டேஸ்ட்டு ஓகே தான். அதனால் இந்த பழத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் ஜூஸ் எடுத்து ஹஸ்பண்ட் குடிச்சிட்டாரு, நான் குடிக்கலதை, எனக்கு என்னமோ அது பயமாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நான் அதை சாப்பிடல. அடுத்தது தான் நான் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இந்த செடி கிடைச்சா வளர்த்து நீங்கள் பழத்தை எடுத்து பாருங்கள், பழத்தை சாப்பிட்டு பாருங்கள். இது ஜூஸாக கூட இப்போல்லாம் நோனி ஜூஸ்னு சொல்லிவிட்டு பாட்டிலில் அடிச்சுட்டு நிறைய விற்கிறாங்க, அது கூட ரொம்ப காஸ்ட்லியாக விற்கிறாங்க. அதனால் நம்ம வீட்லேயே ஒரு செடி வளர்த்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஐடியாஸ், கருத்துக்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.